மீடியா 360 நியூஸ் செய்திகளை வழங்குவோர் நியூ பிக்சல் கம்யூனிகேஷன் மொபைல் ஷோரூம். தமிழகத்தில் முதன்முறையாக செகண்ட் ஹேண்ட் மொபைல்களுக்கான பிரத்யேக ஷோரூம் கோவையில் துவக்கம். ஒரு மொபைல் வாங்கினால் ஒரு மொபைல் இலவசம். இடம் காந்திபுரம் கிராஸ்கட் ரோட் 9வது வீதி சென்னை சில்க்ஸ் பின்புறம். தொடர்புக்கு 9000333-6461. கோவை பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியின் 75வது பவழ விழா நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கல்லூரி மைதானத்தில் கின்னஸ் சாதனை முயற்சியாக 75168 பானைகள் மூலம் 75 என்ற எண் வடிவமைக்கப்பட்டது. இதற்காக கின்னஸ் சாதனை சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். மேலும் 68 மண்பாண்ட தொழிலாளர்களின் குடும்பங்களையும் முதலமைச்சர் நேரில் பார்த்தார். நலிவடைந்த மண்பாண்ட தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு 75 லட்சத்திற்கான காசோலையை பிஎஸ்ஜி நிறுவனம் வழங்கியது. இதுகுறித்து கிரீன் இந்தியா ஃபவுண்டேஷன் தலைவர் நித்யானந்தன் கூறுகையில், கடந்த 2018 ஐநா சபைக்கு 10 பேர் கொண்ட குழுவினர் சென்றிருந்தோம். அப்போது பசி இல்லாத உலகம் என்ற திட்டத்தின் கீழ் நலிந்து வரும் மண்பாண்ட தொழிலையும் தொழிலாளர்களையும் காக்கும் வண்ணம் முயற்சிகள் மேற்கொண்டோம். இதன் பலனாக காரக்குறிச்சி மானாமதுரை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட மண்பானைகள் புதிய தொழில்நுட்பம் மூலம் விரைவாக செய்து தருவதற்கான நடவடிக்கைகளை செய்து கொடுத்துள்ளோம். தற்போது அந்த குடும்பங்கள் மேன்மையடைந்து வருகிறது. பசி இல்லாத உலகம் என்ற திட்டத்தின் கீழ் ஏழ்மை குடும்பங்கள் மேன்மையடையவும் நலிந்து வரும் மண்பாண்டம் மீட்டெடுக்கவும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக மண்பாண்டங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்றார். போட்டியின் போது கிரீன் இந்தியா ஃபவுண்டேஷன் உறுப்பினர்கள் செந்தில் ராஜகோபால், ஆறுசாமி, ராமகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன், சுப்பிரமணியன், விவேக் உள்ளிட்ட பலர் உடன். 75000 பானைகளுக்கான ஒரு உலக சாதனைக்கு உறுதுணையாக இருந்த பிஎஸ்ஜி அறக்கட்டளை நிறுவனத்திற்கு நாங்கள் முதல்ல நன்றி கடன்பட்டிருக்கிறோம். ஒன்று, இதை தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனசார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா பல கலைஞர்கள் இன்றைக்கு 68 குடும்பமும் இங்கு வந்து இந்த பானை அர்ப்பணிப்பை பார்த்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பானை செய்யக்கூடிய முறை என்னவென்றால், இவர்களால் இவ்வளவு பானையை செய்யக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பத்தையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு மிக விரைவாக இந்த பானையை எப்படி பண்ண வேண்டுமோ அந்த வகையில் இதை பண்ணியிருக்கிறார். அதனால தான் இது வந்து சிறிது வேறுபட்டதாக தெரியும். ஆகவே ஸோ இந்த பானை செய்யும் கலைஞர்களுடைய வேலையையும் சுழுவாக்கி அவர்களை அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பெருக்கி அவர்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு பள்ளிகளுக்கு செல்லுகின்ற ஒரு நல்ல நிலைமையை இந்த பானை தொழிலுக்கு நாங்கள் அளித்த ஆதரவு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதிலே பெருமைப்பட இருக்கின்றோம். ஐயா சொன்ன மாதிரி யுனைடெட் நேஷனுடைய 17 நிரந்தர நோக்கங்களை கொண்டு அதில் 2வது நோக்கமான ஜீரோ ஹங்கர், அதாவது பசி இல்லாத உலகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த முயற்சி எல்லோருடைய ஆதரவும் வேண்டும் என்று எங்கள் 15 பேர் தலைவர் நித்யானந்தத்தினுடைய தலைமையிலே நாங்கள் அன்று ஐநாவில் சென்று எடுத்துக்கொண்ட முடிவின்படி நாங்கள் 15 பேரும் இதற்கு ஆதரவாக இன்று வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி பொதுமக்களுடைய ஆதரவும் மாணவர்கள் மற்றும் எல்லாருடைய ஆதரவும் அரசோட ஆதரவும் இருந்தால் இதை மேலும் மேலும் பெருக்கி அவர் சொன்ன மாதிரி எத்தனை லட்சம் குடும்பங்களை வேணாலும் நம்ம வந்து இன்றைக்கு நல்ல நிலைமை கொண்டு வர முடியும். அதை எதிர்நோக்கி இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இல்லை 2010-2017 நாங்கள் ஒரு 15 பேர் சார் ஐநாவுக்கு போடுற வாய்ப்பு கிடச்சிது. ஐநாவில் போய் நாங்கள் ஒரு டீம் 15 பேர் என்ன பண்ணுன்னா அந்த உலகத்துக்கு எதா பண்ணலான்னு பார்த்தோம். அப்போ 2017 ஐநாவில் 2nd கோல் எடுத்தோம். ஜீரோ எங்கர் அவங்க வாழ்வாதாரத்தை வந்து கீழக்கிறவங்களும் மேல்கொண்டு வந்து ஒரு முடிவெடுத்தோம். இந்த நாங்கள் 15 பேர் ஒரு முடிவெடுத்து என்ன பண்ணால் பொருளாதாரம் அழிந்த தொழிலை அதை மறுமலர்ச்சி பண்ணி உலகத்துக்கு காட்டணும். அந்த இயற்கையை வந்து நேசிக்கணுங்கிறதுக்காக மண்ணு நேசிக்கணுங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணால் அந்த காரக்குறிச்சி திருவண மானாமதுரை அந்த மாதிரி கிராமங்களை தத்தெடுத்து அவங்க பொருளாதாரத்தை ஐடென்டிட் பண்ணி இன்றைக்கி நம்ம ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா நம்ம ஹெல்ப்னால அவங்க 500 ரூபா மாதம் டெய்லி சம்பாதிக்கிறங்கிற முறையை பண்ணி அவங்களுக்கு பண்பானையான உருவாக்கி கொடுத்து அதை வந்து எங்கள் டீம் 15 பேர் என்ன பண்ணால் அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி கம்பெனிகள் காலேஜு ஸ்கூலு ரோட்டரி கிளப்பு கவர்னர்ஸ் அவங்கவுங்க தகுதிக்கு அவங்கவுங்க ஹெல்ப் பண்ணி இன்று வரை 1.5 லட்சம்
மண்பாண்டா அந்த ஜீரங்க சேலஞ்ச் செய்யப்பட்டுங்க என்ற போட்ட அந்த மண்பானையை 1.5 லட்சம் கொடுத்துருக்குறோம். எங்களோட கோல் பார்த்தீங்கன்னா ஐநாவில் 10 ஆண்டு காலத்தில் 10 லட்சம் கொடுக்க வேண்டியதாக எங்களோட கோல். இந்த 15 பேர் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அல்லாது காலேஜ் ஸ்கூலு திருமண மண்டலங்களும் பண்ணிகிட்ருக்குறோம். இதான் இனி இந்த 1-7 ஆண்டு காலத்தில் 15 லட்சம் பீஸ் கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணுறோம். இதனால் அவங்களோட பொருளாதாரம் 75 குடும்பம் எங்களால் வருஷம் நிம்மதியாக சாப்பிடுற உருவாக்குற கூட்டம் அவங்கள பொருளாதாரம் இன்று மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டது. நிரந்தர தொழில் கிடைச்சிது. அவங்களோட வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு எந்த பிரச்சனை இல்லை, பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை. எங்களோட சாதாரண அந்த டீம் ஒர்க்கினால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க 75 குடும்பம் நல்ல உணவோட ஆரோக்கியமாக அவங்க பொருளாதாரம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு.